நம்ம மைக்கில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம மைக்கில் தானே போட்டியில் போனால் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டான். எடுதான் அந்த குப்பை வண்டியை டும்முன்னு அடிச்சுக்கிட்டு போகுது. இது போக இன்னும் 1 மைல் தூரம் இருக்குது. இதில் எப்படி இன்னும் ஒருத்திக்கிட்டே போகிறதுன்னு தெரியல. சரி போவோம் தம்பி. மைக்கில் வீடு வருமா? வரும், ஆனால் வராது. இந்த கண்டிஷனில் தான் வண்டி ஓடிட்டுருக்கு. லெஃப்ட் திருப்பிடா ஃபேங்க்கு, இப்போ ரைட்டு திருப்பிடா ஃபேங்க்கு. ஓ மேன், என்ன மேன் இப்படி வண்டி ஓட்டிகிட்ருக்க? ஒழுங்காக ரோட்டை பார்த்து ஓட்ட தெரியாது. சிறு வண்டு தான் சிக்னலுக்கெலாம் நிற்கும், சிறுத்தை நிற்காதையோ. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஃபேங்க்கு கொண்டு வருது, வழி விடுங்க. ஃபேங்க்கு கொண்டு வருது, வழி விடுங்க. ஃபேங்க்கு கொண்டு வருது, வழி விடுங்க. எங்கேயோ ஆம்புலன்ஸ் போகுது, அதுக்குள்ளே ஓடிடலாம். ஆம்புலன்ஸ் ஒண்டியா போலீஸ் ஒண்டியான்னு தெரியல. மைக்கேல் வீட்டுக்கு மேடையில் போகிறதா இருக்குது. இது வேறு தப்பான டைரக்ஷனில் திருப்பிட்டோமே. ரிவர்ஸ் எடுப்போம். இந்த டைரக்ஷனில் போக முடியாது, நேராக மேட்டில் தான் போகணும். வண்டி வேறு ஃபுல் லோடில் இருக்குது. மழை வேறு ஜோனு பெய்யுது. எப்படி மேலே ஏறுறதுன்னு தெரியலையே. வண்டி இப்போவே போக தள்ளுது. எவ்வளோ காரை வேறு புக் பண்ணணும் போட்டுக்கிட்டான். மைக்கில் கேட்டு தருங்க, ரெடியாக இரு. மைக்கில் மைக்கில் கேட்டு தந்துவிடு. வண்டி ஓவர் கண்டிஷனில் போகுது. பார்த்தியா எங்கே பிரேக் போட்டால் எங்கே போய் நிற்குதுன்னு. ஹில்ஸ்லாம் டிரைவர்லாம் எப்படி தான் வண்டி ஓட்டுவாங்களோ பாவம். மைக்கில் கேட்டு தர மைக்கில், சீக்கிரம் ஆனே. சீக்கிரம் தர மைக்கில்னு சொன்னால் தான் கேட்க மாட்டேன், இடிச்சு தள்ளுவேன். வந்துட்டேன் மைக்கில், நான் இப்போ குயிக்காக வந்துட்டேன்.